ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை கார பணியாரம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு சம்பா கோதுமை எடுத்துருக்கிறேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சிட்டோம்னா நல்லா இந்தளவுக்கு மாவு மாதிரி ஊறிடும். நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுலேயே நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் சீரகம், நாலு வரமிளகாய் சேர்த்துட்டு கிரைண்டர் இல்லை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த மாவுலேயே நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்திக்கிறேங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை நான் நிறையா சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தழை நிறையா சேர்த்துனோம்னா நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்திட்டு மாவு ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு மேலேயும் ஆயில் கொஞ்சம் ஊற்றுலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாங்க. கோதுமை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு கத்திரிக்காய் கடையில் தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.